व्याहरामि वरदस्तुतये कथं वा खद्योदवत् प्रलघु संकुचित प्रकाशः तन्मे समर्पय मतिं च सरस्वतीं च त्वामञ्जसा स्तुतिपदैर्यदहं धिनोमि। श्री वरदराज पंचाशत् नान्गावद् पद्यम्। நம்முடைய சுவாமி கவிதார்க்கிக சிம்மம், அதனால் தன்னுடைய ஸ்துதியை அந்த தர்க்க ரீதியில் கொஞ்சம் கொண்டு போகிறார். தார்க்கிகால் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு மூன்று ஃபேக்டர்ஸ் தேவை: இச்சா, ஞானம், கிருதி, அதாவது ஆசை, அறிவு, முயற்சி, மூணும் இருக்கணும். மூணும் இருந்தால் தான் ஒரு காரியமானது நடைபெறும். வெறும் இச்சை மட்டும் இருந்து ஞானமோ அறிவோ இல்லைனாலும் காரியம் நடைபெறாது. அல்லது இச்சை இல்லாத ஞானமும் முயற்சியும் இருந்தாலும், இச்சை இல்லைனா முயற்சி இருக்க போகிறதில்லை, அந்த மாதிரி இந்த மூன்றுமே தேவையாக இருக்குது ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு. ஞானம் இல்லாமல் இச்சையும் முயற்சி இருந்தாலும் அந்த காரியமானது நிறைவேறாது. அந்த ரீதியில் யஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தகன்ற ரெண்டாவது பத்தியத்தில், ஜானநாதி விகிதான் அபராத வர்க்கன்ற மூன்றாவது பத்தியத்திலையும் தன்னுடைய நெய்ச்சார சிந்தானத்தை வெளிப்படுத்திட்டு தனக்கு இச்சை இருக்கிறத பிரகடனப்படுத்தினார். சாகசம் அஷ்ணுவானகன்னு சொன்னார். இங்கே அப்படி இருந்தால் கூட என்னுடைய பாபமானது தடுத்தாலும் உம்முடைய வாத்சல்யம் முகரீகரோத்தின்னு மூன்றாவது பத்தியத்தில் தான் இச்சைப்படுவதாக சாதித்தார் எம்பெருமானிடத்தில் உண்மை ஸ்துதி பண்ணணும்னு. இப்போ இச்சை மாத்திரம் இருந்தால் போகிறது, ஞானம் வேணுமே. அடியன் எதை சொல்லுவான் உம்மை பற்றி? உம்முடைய திருக்கல்யாண குணங்களோ அனந்த கோடி, ஒவ்வொன்றும் அனாதி, அந்தமில்லாதவைகள். அவைகள் இப்போ இருக்கக்கூடிய எனக்கு அடியனுடைய ஞானத்துக்கு விஷயம் ஆகாது. ஏன்னா என்னுடைய அறிவானது கத்தியோதவதுன்னு சொல்ல போகிறார். கத்தியோதவதுன்னா மின்மினி பூச்சி. மின்மினி பூச்சியை போன்ற அறிவுபடுத்த அடியனுக்கு உம்முடைய கல்யாண குணங்கள் விஷயமாகா. அப்போனா ஞானமானது ரொம்ப சங்குச்சிதமாக இருக்குது. இப்போ ஞானம் சங்குச்சிதமாக இருக்குன்னா, ஒரு ஸ்துதி பண்ணணும்னு சொன்னால் எதை பற்றி ஸ்துதி பண்ண போகிறோமோ அந்த விஷயத்தை பற்றி, அந்த ஆப்ஜெக்டை பற்றி நமக்கு அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் தெரியணும். அப்போ தான் விவகாரம் பண்ண முடியும். ஸ்துதி விட்டுருவோம். விவகாரம் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு வஸ்துவை பற்றி அறிவு இருந்தால் தான் அதை பற்றி நம்ம பேச போகிறோம், இல்லாட்டி பேச போகிறதில்ல. அப்போ கேட்குறார், கிம் வியாகராமி, நான் என்ன தான் சொல்லுவேன். வியாகராமின்னு லட்லக்காரம் போட்டிருக்கார் சென்டென்ஸில். இருந்தாலும் அதுக்கு வர்த்தமான சாமிப்பே இல்லட்டுன்னு ஒருத்தவங்க சொல்லுவா. அதாவது நம்ம ஒரு காரியத்தை முடிச்சிட்டியான்னு கேட்டால், இதோ பண்ணுறேன், பண்ண போகிறேன்ற அர்த்தத்தில் பண்ணுறேன்னு சொல்லுவோம். அது மாதிரி இங்கே வியாகராமி, என்ன தான் சொல்லுவேன், எப்படித்தான் சொல்லுவேன், எப்படி பாடுவேணுன்ற ரீதியில் வச்சுக்கலாம். உன்னுடைய ஸ்துதிக்கு நான் எப்படி என்னென்ன எந்த வார்த்தையை தான் கூறுவேன்? ஏன்னா என்னோடய அறிவானது மதியானது ரொம்ப குறைஞ்சிருக்கு. அதனால் நீயே எனக்கு வரதன்ற பதம் போட்டுண்டார். நீயே அந்த மதியையும் வாக்கையும் கொடுக்கணும். ஏன்னா மதி ஞானம் இருந்தால் போகாது, அது வாக்காக பரிணமிக்கணும். அப்போ மதியையும் கொடு, அந்த சரஸ்வதியின்னு அதில் வாக்கு ரெண்டுத்தையும் கொடு. எதை கொண்டு உன்னை நான் நேர் ஒரு சீரிய முறையில் ஸ்துதி செய்து உன்னை மகிழ்விப்பேன் அப்படின்னு இந்த நான்காவது பத்தியத்தில் தன்னுடைய நெய்ச்சார சந்தானத்தையும் வெளிப்படுத்தி கொண்டு எம்பெருமானிடத்திலேயே அந்த மதியையும் வாக்கையும் சமத்காரமாக கேட்குறார் ஸ்துதி பண்ணுறதுக்காக. சமர்ப்பய, சமர்ப்பையான்னு தான் கிரியாபதம். நிறைய கிரியாபதம் இருக்குது. கடைசியாக அன்வயம் பண்ணிச்சு சமர்ப்பையில் கொண்டு போய் அதில் நிற்க போகிறது. சமர்ப்பய அப்படின்னு சொன்னால் கொடுத்தருள், அது லோட்லக்காரம் மத்தியம புருஷக. வரத துவம் சமர்ப்பையன்னு அர்த்தமாகுது. நீ எனக்கு கொடுத்தருள வேண்டும் அப்படின்னு தாத்பரியமாகுது. லோட்னா ஒரு பிரார்த்தனை. எதைன்னு கேட்டால், மதிம் ச சரஸ்வதீம் ச மே. மதிம் ச, மதிஹி, மதினா இன்டலெக்ட், அறிவு, ஞானம். மத்தியைன்னு அர்த்தம், தித்தியா பக்தி ஏகவச்சனம். மத்தியையும் சேன்னு சொன்னால் அண்டுன்னு அர்த்தம். சரஸ்வதீம், சரஸ்வதீன்றது ஈக்காரந்த சப்தம், நதி மாதிரி. சரஸ்வதீம்னு சொன்னால் சரஸ்வதியை, சரஸ்வதின்னு சொன்னால் வாக்கு தான் இங்கே பிரதானமான அர்த்தம். அப்போ அறிவையும் கொடுத்தருள வேண்டும், வாக்கையும் கொடுத்தருள வேண்டும். மேன்னு சொன்னால் மமமே அல்லது மஹ்யம் மே. மஹ்யம் மேனு சொன்னால் எனக்கு. சதுர்த்திய பக்தி ஏகவச்சனம் அஸ்மத் சப்தம், எனக்கு கொடுத்தருள வேண்டும். எதற்காக, எதற்காக சுவாமி உமக்கு வேணும்னு கேட்டால், எத் தினோமின்னு சொல்கிறார். தினோமின்ற கிரியாபதத்துக்கு மகிழ்விப்பேன்ற அர்த்தம், மகிழ்விக்கிறேன் அர்த்தம், மகிழ்விப்பேனோ அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். பிரீணனேன்னு அர்த்தம், அதாவது மகிழ்வித்தல் தான் அந்த தினோமி. தினோமி சொன்னால் அகம் தினோமி,
யதகம் தினோமி, உன்னை மகிழச் செய்வேனோ. எப்படி அஞ்சசா, அஞ்சசான்றது ஒரு அவ்யய பதம். அஞ்சசான்னு சொன்னால் சீரிய முறையில் நடத்தம், நன்றாக உன்னை மகிழ்விப்பேனோ. எப்படி மகிழ்விக்க முடியும்னு கேட்டால் ஸ்துதி பதைஹி. ஸ்துதி பதைஹி பதம்னா சப்தம், அந்த வார்த்தைகள். ஸ்துதிக்கு தகுந்த பதைஹின்னு சொல்லிச்சு, திருத்தியா பக்தி பகுவச்சனம் பதங்களால், ஸ்துதிக்கு தகுந்த சொற்களால். அகம் அஞ்சசா துவாம் தினோமி, துவாம்னா உன்னை, உன்னை மகிழ்விப்பேனோ. தத்து மே சமர்ப்பயன் அங்கே மேலே இருக்குது, அது அது எனக்கு கொடுனு அர்த்தம். அதாவது எந்தெந்த சொற்களை கொண்டு ஸ்துதியை செய்தால் உமக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அப்படிப்பட்ட சொற்களையும் மத்தியையும் எனக்கு கொடுன்னு தாத்பரியமாருது. ஏன் சுவாமி உமக்கு வந்து நேரே கவிதார்க்கு சிம்மமாச்சேன்னு சொல்லி கேட்டால், அதுக்கு ஆக்ஷேபம் சொல்கிறார் வரத, கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷக. ரெண்டு அர்த்தம் காண்பிக்கிற வியாக்கியானங்களில், கத்யோதகன்னு சூரியனுக்கும் பெயர், மின்மினி பூச்சிக்கும் பெயர். மின்மினி பூச்சியாக வச்சுட்டோம்னா எந்த ஆக்ஷேபமும் இல்லை. கத்யோதபத்துன்னு சொல்லிச்சு, வத்து வத்துன்னா இந்த இடத்துல போகலான்னு அர்த்தம், லைக் சிமிலர் டு. இந்த வத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. சில இடங்களில் வத்துன்னு சொன்னால் உடையவன் அர்த்தம், ஞானவத்து அப்படின்னா ஞானத்தை உடையவன். இந்த இடத்துல கத்யோதபத்துன்னு சொன்னால் அந்த மின்மினி பூச்சியை போல, இவன் அர்த்தம். மின்மினி பூச்சியை போல பிரலகு சங்குச்சித பிரகாஷக, லகு லகுனாலே சிறியன்னு அர்த்தம், குறைவுன்னு அர்த்தம். பிரலகுன்னு சொன்னால் பிரகர்ஷன லகு. இது ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இந்த பிரகர்ஷன்னு சொன்னால் எப்பயுமே அது என்ன காட்டும்னா, ஒரு கம்பேரிட்டிவ் இல்லை சூப்பர்லேட்டிவ் குறிக்கும். அது ஆக்சுவலாக சிறந்ததுன்னு அர்த்தத்தை கொடுக்கும். அப்போ சிறியதுலேயே சிறந்ததுன்னு சொன்னால் மிகச்சிறி, மிகச்சிறியதுன்னு அர்த்தம். அப்போ மின்மினி பூச்சியை போல் மிக மிக குறைவான சங்குச்சித பிரகாஷகன்னு சொன்னால் அந்த அப்படிப்பட்ட சுருங்கிய ஞானத்தை உடையவன். ஒளின்னு சொன்னால் ஞானம், ஞானமே ஒளி தான். இப்போ கத்யோதத்தை சூரியனை எடுத்துட்டோம்னா, சூரியனை போன்ற பிரகாசத்தை உடையன்னு எடுத்துட்டால் கூட எம்பெருமானுடைய அறிவு ஞானத்தை எடுத்துட்டோம்னா, தேவர்களாட்டும் யாராக இருந்தாலும் அவன் முன்னே எல்லாரும் வந்து மிகச்சிறியவர்கள் தான், சந்தேகம் இல்லை. அப்படி எடுத்துட்டாலும் அவன் வந்து பரமவ்யோம பாஸ்கரக, அந்த பாஸ்கரனுக்கு முன்னாடி வேறு எந்த பாஸ்கரனும் மின்மினி பூச்சி தான். ஸோ அப்படி எடுத்துட்டாலும் மின்மினி பூச்சி தான். இதை காண்பிக்கிற வியாக்கியானத்தில், பட் நம்ம மின்மினி பூச்சின்ற அர்த்தத்தையும் நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்துதையே கிம் வியாகராமின் கேட்குறார். அப்போ ஸ்துதையேன்னு சொன்னால் ஸ்துதிஹின்ற சப்தத்துக்கு சத்துத்துவ பக்தி ஏக வச்சனம், அதற்காக ஸ்துதி செய்வதற்காக கிம் வியாகராமி அப்படின்னு சொன்னால் இதைத்தான் கூறுவேன் அப்படின்னு அர்த்தம். ஹ்ரு தாத்து, ஹிரண்ய ஹரணேன் தாத்து, ஹரத்தின்னு சொன்னால் கொண்டு செல்கிறான்னு அர்த்தம். பட் நம்ம சம்ஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா உபசர்க்கம்னு ஒன்று இருக்குது. தாத்துவோட உபசர்க்கம் சிறச்சு அர்த்தத்தை வந்து ஒன்று மாற்றி கொடுக்கும், அல்லது வேறு அர்த்தத்தை கொடுக்கும், இதில் விபரீதமான அர்த்தத்தை கொடுக்கும். இப்போ ஹரணம்னு சொன்னால் கொண்டு செல்லுதல், பிரஹரணம்னு சொன்னால் அடித்தல், அந்த மாதிரி அதுக்கு மாறும். இப்போ இந்த வியான்றது உபசர்க்கம், வி ஆ ரெண்டு உபசர்க்கம் இருந்து வியான்னு சேர்ந்துருக்கு. வியாஹரணம் அப்படின்னு சொன்னால் பேசுதல்னு அர்த்தம். அப்போ வியாகராமின்னு சொன்னால் பேசுவேன், பேசுகிறேன்னு அர்த்தம். முன்ன சொன்ன மாதிரி பேசுவேனோ, அது இந்த இடத்துல ஃப்யூச்சர் டென்ஸில் அர்த்தம் காண்பிக்கிறது. என்னதான் கூறுவேன், என்னதான் பேசுவேன் அர்த்தமாகுது. கிம் வியாகராமி, எதைத்தான் சொல்லுவேன். ஏன்னா என்னோடய அறிவு குறைவாக இருக்கிறதுனால நான் என்னன்னு ஒன்று சுதி பண்ணுறது. கதம் வா, அல்லது எப்படித்தான் சொல்லுவேன், என்னதான் சொல்லுவேன், எப்படித்தான் சொல்லுவேன்னு கேட்குறார். ஏன்னா என்னதான் சொல்லுவேன்றதுக்கு ஞானம் இல்லைனு குறிச்சிக்கலாம், கதம் வா சொல்லுவேன்றதுக்கு அந்த கூறுகிற சக்தி இல்லை, அல்லது அந்த வார்த்தை ஞானம் இல்லைன்னு அதையும் வச்சுக்கலாம். சரஸ்வதி ஒன்று வாக்கு, ஒன்று இது மத்தி சரஸ்வதி, இடத்துக்கு அன்மையம் பண்ணிக்கலாம். ஆதலால் அப்படிப்பட்ட வாக்கையும் மத்தியும் எனக்கு கொடு, சரஸ்வதியும் எனக்கு கொடு, எதை கொண்டு நான் ஸ்துதி பண்ணி உன்னை மகிழ்விப்பேனும்னு மொத்தமாக தாத்பரியமாகுது. இது அன்மையத்தை பார்த்தோம்னா வரத, கத்யோதவத்து பிரலகு சங்குச்சித பிரகாஷக, ஸ்துதையே கிம் வியாகராமி, கதம் வா கதம் வா அப்படின்னு முடிச்சுக்கிறது. கதம் வா வியாகராமின்னு வச்சுக்கலாம், தப்பு இல்லை. தத்து துவாம் அகம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா யத் தினோமி மதிம் ச சரஸ்வதியும் ச மே சமர்ப்பய. அல்லது எத்து தத்து முன்ன பின்ன போட்டுக்கலாம். எத்து தத்துனா எதை கொண்டு உண்மை மகிழ்விப்பேனோ, தத்து மே சமர்ப்பையன்னு தாத்பரியமாகுது. எது எதனால், அதனால், அதையும் அர்த்தமாகுது. அப்போ வரத, வரதன்னு சொன்னால் கேட்கக்கூடிய வரங்களை அளிப்பவனே.
கத்யோதவத் பிரலகு சங்குச்சித பிரகாஷக. மின்மினி பூச்சியை போன்ற மிகவும் குறைவான ஞானத்தை, சுருங்கிய அல்பமான ஞானத்தை உடைய நான் ஸ்துதையே ஸ்தோத்திரம் பண்ணுவதற்காக கிம் வியாகராமி கதம்பா வியாகராமி, எதைத்தான் கூறுவேன், எப்படித்தான் கூறுவேன். தத்து தத்துன தஸ்மாத்துன்னு வச்சுக்கலாம். அதலால் துவாமகம் ஸ்துதிபதைஹி அஞ்சசா தினோமி, துவாமகம் எத் ஸ்துதிபதைஹி அஞ்சசா தினோமின்னு வச்சுக்கலாம். உன்னை துவாம்னா உன்னை, துவம் யுவாம் யுயம் சொல்லுவோம் துவாம், உன்னை அகம் அடியேன் எந்த ஸ்துதி சொற்களால் ஸ்துதிபதைஹி அஞ்சசா நேர்மையாக அல்லது சீராக நன்றாக மகிழ்விக்கும்படி செய்வேனோ மகிழும்படி செய்வேனோ தத்து மதிம் ச சரஸ்வதிம் ச, அப்படிப்பட்ட அறிவையும் வாக்கையும் மே மஹ்யம் மே அடியேனுக்கு கொடுத்தருள் அப்படின்னு இங்கே நான்காவது பத்தியத்தில் அந்த ஸ்துதியை பண்ணுறதுக்கு, வரதனை பற்றி ஸ்துதி பண்ணுறதுக்கு வரதனிடமே அந்த ஞானத்தையும் வாக்கையும் சுவாமி யாச்சிக்கிறார். இதுதான் நான்காவது பத்தியத்துக்கு அர்த்தமாகிறது.